ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவை ட்ரை பண்ண போகிறோம். அதாவது மினியேச்சர் ஃபுட் ஐடியா, அதான் ட்ரை பண்ண போகிறோம். குட்டி குட்டி சொப்பு சாமானம் வச்சு நம்ம வந்து சமைச்சு பார்க்க போகிறோம். ஸோ என்ன சமைக்க போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன திங்ஸை பார்க்கலாம்? ஒரு ஸ்பூன் சால்ட், சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஆயில், கடுகு, அப்புறம் ஒரு பிளேட், அப்புறம் எது இதில் செய்ய போகிறீங்களோ அது விளக்கு, திரி, எண்ணெய், அப்புறம் தீப்பெட்டி, இது மட்டும்தான் வேணும். அப்புறமா பொட்டேட்டோஸ் வந்து நல்லா சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி மூணு கல்லை வச்சு நம்ம அடுப்பு வந்து செட்டப் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தை வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை சைஸ் ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். விளக்கில் வந்து எண்ணெய் போட்டுட்டு அப்புறமா திரி வைக்கணும். நீங்கள் விளக்கில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும். ஸோ அதனால தான் நான் விளக்கை சூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் வந்து குச்சி அதெல்லாம் போட்டு பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிளேயில் செஞ்ச மண் பானை மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிரும். கொஞ்சம் இது சூடான உடனே நம்ம வந்து எண்ணெய் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து கொஞ்சமாக சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும், அந்த இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக அந்த பபுள்ஸ் வரப்போகுது. வந்துட்டு அப்புறமா நம்ம வந்து போட்டாலே நல்லா வெடிக்கும் அந்த கடுகு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடுகு நல்லா வெடிச்சுட்டு அப்புறம்னா நம்ம வந்து பொட்டேட்டோ போடணும். ஸோ இதை கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறமா பொட்டேட்டோ நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெட்டினா தான் சீக்கிரமாக ஆகும். ஸோ இதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைனால் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும். பட் போக போக நம்ம வந்து நல்லா பண்ணலாம். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், இது மூணையும் போட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். ஸோ நம்ம இன்னும் வர வீடியோவில் நம்ம நல்லா வந்து குக்கிங் பண்ணலாம், நல்லா பாத்திரமெல்லாம் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து அவ்வளோ தெளிவாக காமிக்கலை. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆஃப் அந்த இதை வந்து அணைச்சிட்டு நம்ம பொட்டேட்டோவை சர்வ் பண்ணிடலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய மினியேச்சர் ஃபுட் ஐடியாஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எஸ்எஸ் வேர்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.